Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. துணிதலம் பவன் கல்யாணனே நேனு. ஆந்திர மாநில துணை முதல்வராக நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் இன்று முறைப்படி தலைமை செயலகத்தில் பதவியேற்றியிருக்கிறார். வழிநெடுக ரசிகர்கள் தொண்டர்கள் புடைசூழ அந்த பகுதி விவசாயிகளின் மலர்தூவல் வரவேற்புக்கு மத்தியில் நேற்று விஜயவாடாவில் இருந்து அமராவதிக்கு வருகை தந்தார் பவன் கல்யாண். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவும் அவருக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் துறைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இன்று காலை துணை முதல்வராக பதவியேற்றதோடு முதல் கோப்பிலும் கையெழுத்திட்டிருக்கிறார் பவன் கல்யாண். அதுவும் தன் அண்ணி சுரேகா பரிசளித்த பேனாவில். பவனின் கைகளுக்கு இந்த பேனா வந்ததற்கு பின்னாலே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. வாருங்கள், அது குறித்து பார்ப்போம். ஆந்திர மெகா ஸ்டார் சிரஞ்சீவியின் தம்பிதான் பவன் கல்யாண் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா பெற்ற மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஆசி வாங்க அண்ணன் சிரஞ்சீவி வீட்டுக்கு வந்தார். அப்போது அவருக்கு ரோஜா பூ மழை தூவி பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தது சமூக வலைதளங்களில் வைரலானது. பவனின் வெற்றியை அவரின் தாய், அண்ணன் மகன் ராம்சரண், அண்ணி சுரேகா என ஒட்டுமொத்த குடும்பமும் கொண்டாடினர். ஆளுயர மாலை அணிவித்த அண்ணன் சிரஞ்சீவியின் முன் ஒரு குழந்தை போல நின்று சிரித்து கொண்டிருந்தார் பவன் கல்யாண். ஆனால் அண்ணன் சிரஞ்சீவியை விட அண்ணி சுரேகா அளித்த பரிசுதான் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங். பவன் கல்யாணுக்கு விலைமதிப்பான பேனாவை பரிசளித்துள்ளார் சுரேகா. அது குறித்து சிரஞ்சீவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வதினமாஸ் கிஃப்ட் டு கல்யாண் பாபு என நெகிழ்ச்சியோடு பவன் கல்யாணுக்கு சுரேகா பேனா பரிசளித்த வீடியோவை பகிர்ந்தார். தொடர்ந்து அந்த பேனா குறித்து பல்வேறு தகவல்கள் இணையத்தில் அலையடித்தன. 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேனா எனவும் அமைச்சராக கடந்த 12ஆம் தேதி பவன் கல்யாண் பதவியேற்ற போது சாதாரண பேனாவில் கையெழுத்திட்டார். அதனை கவனித்த பிறகு சுரேகா அவருக்கு விலைமதிப்பான பேனாவை பரிசளித்திருக்கிறார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று அமராவதியில் ஆந்திர தலைமை செயலகத்தில் துணை முதல்வராக பதவியேற்றியிருக்கிறார் பவன் கல்யாண். முதல் கோப்பில் தன் அண்ணி சுரேகா பரிசளித்த பேனாவில் கையெழுத்திட்டிருப்பதையும் அவரது ஆதரவாளர்கள் நெகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றனர். அது மட்டுமில்லாது, தனது மகனான ராம்சரணின் RRR படம் மெகா ஹிட் அடித்தபோது கூட சுரேகா இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் பவன் கல்யாணின் வெற்றியை கொண்டாடி வருகிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய மூத்த பிள்ளையாக பவன் கல்யாணை நினைப்பவர்கள் சிரஞ்சீவி சுரேகா தம்பதி. பவன் கல்யாணும் தன் அண்ணன் அண்ணி மீது மிகுந்த பாசம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.